இந்த இனிமையான மாலை பொழுது உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் ஒரு இனிமையான மாலை பொழுது. இந்த திரைப்படம் எனக்கு அறிமுக திரைப்படம். யுவண்டா திரைப்படத்தில் நீங்கள் பார்த்த முதல் பாடல் லக்கி லக்கி ராய் என்ற இந்த பாடல் நான் எழுதியது. இதை எனக்கான இந்த வாய்ப்பை இயக்குனர் ஏஆர் கே ராஜராஜ் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு எனது நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் மேடையில் வீட்டிற்கும் பெரிய பெரியோர்கள் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. இந்த திரைப்படத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு நமது நண்பர்கள் எல்லாரும் முன்னது சொன்னது போல் தெலுங்கில் பலம்பு என்ற பெயரில் வெளியான மெகா ஹிட் திரைப்படம். இந்த திரைப்படம் தமிழில் பத்ரகாளி பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்திற்கு மதிப்பிற்குரிய இசையமைப்பாளர் எஸ் எஸ் தமன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய இசையில் அதுவும் திரைப்படத்தில் அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நான் ஒரு முதல் பாடலை படத்தின் முதல் பாடலாக வரக்கூடிய ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன். இந்த படத்தையும் இந்த பாடல்களையும் வெற்றியடைய செய்ய வேண்டுவது இந்த மாலை நேரத்தில் ரசிகர்களையும் பத்திரிகையாளர் நண்பர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்திற்கான பாடல் காட்சிகள் சண்டை காட்சிகள் எல்லாம் மிக அருமையாக வந்திருக்கிறது. நீங்கள் அதற்கான முன்னோட்டத்தை தான் இப்போது திரையில் பார்த்தீர்கள். பாடல்களை என்னோடு சேர்ந்து கவிஞர்கள் அருண் பாரதி, வடிவரசு, மீனாட்சி சுந்தரம் போன்ற நண்பர்களும் எழுதியிருக்கிறார்கள். அனைத்து பாடல்களுமே மிக அருமையாக வந்திருக்கிறது. வெவ்வேறு விதமான ஒரு சூழல்களில் இந்த படங்கள் இந்த படத்தினுடைய காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பாடல்கள் மிகவும் ஒரு மெலோடி சார்ந்தாக வந்திருக்க ஒரு பாடல் நெழல் கூசிடும் பெண்ணல்லோ, அது அனைவருக்கும் பிடித்தமான ஒரு பாடலாக அமையும் என்று நானும் எதிர்பார்க்கிறேன். என்பதை ஜெகதீஷ் அவர் இந்த பாடலை மிக அருமையாக பாடியிருந்தார். தொடர்ந்து நாம் மற்றும் ஒரு சந்தர்ப்பங்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த படத்தை வந்து ஒரு அற்புதமான ஒரு கதைக்கலாம். ஸோ வந்து எல்லாரும் ஒரு முறை வந்து டைரக்டர் கோபிஜன் சார், மியூசிக் டைரக்டர் தமன் சார் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுக்காக அவங்களுடைய படத்தை கதவுடைய எழுப்பி அவங்களுக்கு மரியாதை பண்ணணும். அப்புறம் வந்து ராஜராஜ சாரோட வசனம் வந்து எப்பவும் போல இந்த படத்துல வந்து தெரிவிக்க விடக்கூடிய ஒரு அற்புதமான வசனங்களாக இந்த படத்துல அமைந்தாங்க. மொத்தம் வந்து அஞ்சு பாடல்களுமே ரொம்ப ஒவ்வொரு கோணத்துல ரொம்ப அழகா வந்திருக்கு. நிழல் பூசிடும் கண்ணல்லோ, அழல் தாக்கிடும் பெண்ணல்லோ சொல்லிட்டு தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் அந்த மாதிரி ஒரு பாடல வந்துருக்கு. அப்புறம் மயில் தொகை சில அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அவரும் ரொம்ப அற்புதமான வரிகள். ஸோ பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க வந்து காதல் கடலிவர், கரிநாக்கு கசனிவர், கத்தரண்ணா கைப்பவர், கத்தி கண்ணு பிகரிவன் சொல்லி ஒரு பாடலும், அப்புறம் கடைசியாக போட்ட பட்டு கோட்டை முந்திரி சிம்மக்கல்லு சுந்தரி அப்படின்னு சொல்லி அந்த பாடல் மொத்தம் ரெண்டு பாடல்கள் எழுதியிருக்கேன். தமன் சாரோட ஏற்கனவே நான் வேற ஒரு படத்துலையும் நேரடியாக உட்கார்ந்துருந்தோம். ஸோ அவர் இந்த இசை வீட்டில் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. அப்புறம் இந்த பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு கொடுத்த ராஜராஜன் சார், அப்புறம் வந்து பாடின சரிதா, ஹரிப்ரியா, வல்லவன், சுனந்தன், வேலு, போல்டி எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை வந்து பத்ரகாளி சார் வந்து வெளியிட்டாரு. ஸோ அவரோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் உதவி இருக்கு அவருக்கு. அப்புறம் செந்தில் சார், ரஜிமிடியா, கார்த்திக் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வெளியில் மூத்தவர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் மயில்தொகை நிலா, மலைச்சாமி விழா, நீதான் என்ற பாடல் எழுதியிருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ் அவர்களுக்கும் தேவை ராஜராஜன் அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து எனக்கு மெலடி பாடல்கள் ஏ ராஜராஜன் அவர்கள் மூலமாக கிடைக்கிறது, ரொம்ப நன்றி. இந்த பாடல்கள் எல்லாம் சிறப்பாக வந்திருக்கிறது. இந்த படம் மிக பிரம்மாண்ட வெற்றியிலேயா కవితేజ గారు హ్యూజ్ మాస్ ఫాలోయింగ్ హీరో ఇన్ తెలుగు. ఐ హోప్ ఎవ్రీబడి విల్ లైక్ దిస్ మూవీ. తమన్ గారు, ఐ లైక్ టు థ్యాంక్ తమన్ గారు అండ్ గోపిచంద్ మల్లయ్య స్పెషల్లీ బికాస్ ఆఫ్ దెమ్ టచ్ గ్రాండ్ యూ హావ్ కమ్ టు దిస్ ఈవెంట్. థ్యాంక్ యూ వెరీ మచ్ తమన్ సార్. ఇంత ఇసై విలావుడ హీరో అవుదా. ஸோ அதுக்கப்புறம் இந்த சாங்ஸ், அதாவது ஒரு புதுசாக வந்து ஒரு வீடு அஸ்திவாரம் பண்ணி அதை பில்டிங் கட்டி திறப்புல வாங்கிட்டு வேற மாதிரி, ஆனால் பழைய பில்டிங்கை ஒரு டிஃப்ரெண்டாக புதுசாக காட்டுற மாதிரி, அந்த வார்த்தைகள் மாறாமல், அந்த மியூசிக்கோட சென்ஸ் மாறாமல், இதுவே மாறாமல் ஒரு ஒரிஜினாலிட்டி கொண்டு வந்து நம்ம லிரிக்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பத்ரகாளி சார் வரிசையாக படங்கள் பண்ணிகிட்டே இருக்காரு.
மேலும் மேலும் சக்சஸ் ஆக இந்த படம் சக்சஸ் ஆக நினைக்கிறேன். ஏமெண்டா இந்த படத்துல வந்து ரெண்டு பாட்டு பாடியிருக்கேன். இதுக்கு முன்னாடி தமிழரோட மியூசிக்ல இந்த மாதிரி மொழிமாற்ற படத்துல நிறைய பேர் பாடியிருக்கேன். தெரியல இந்த வாய்ப்பு அளித்த நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. மீடியா எலக்ட்ரானிக் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். என் நண்பர் பத்திரகாளி பிரசாத் அவருக்கு, மேடல இருந்த எஸ் எஸ் கமல் சாருக்கு, அப்புறம் சூப்பர் டைரக்டர் கமர்ஷியல் டைரக்டர் தெலுங்கிலோ கோபிசன் சாருக்கு, அப்புறம் ஏஆர்கே ராஜராஜன், நம்ம நண்பர் ஜாகுவார் சாருக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஃப்ரெண்டு செல்வம் சிங்கர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் பெருமையாக சொன்னோம்னா பத்திரகாளி பிரசாத் சாருக்கு நம்ம நண்பர். ஆக்சுவலாக நாங்கள் இந்த பத்திரகாளி அஞ்சு மாதம்லும் அஞ்சு படம் எடுத்தேன். ஃபஸ்ட்டு செல்வந்தம் மகேஷ் பாபு, அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி டூ ராம்சரண், மூணாவது படம் மகதேரா எவடு, அதுக்கப்புறம் ஆகடு இதுதான்டா போடுது, இது அஞ்சாவது படம் எவண்டா. இது வந்து தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன பல்பு, தமிழில் வந்து எவண்டா. ரவி தேஜா, ஸ்ருதி ஹாசன், அஞ்சலி, லக்ஷ்மி ராய், பிரகாஷ் ராஜ் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நடத்திருக்கேன். என் கம்பெனிக்கு பெருமை என்னன்னா நாலு படம் ஹிட்டு, இது அஞ்சாவது படம், அஞ்சு மாதம் அஞ்சு படம். அடுத்து ஆறாவது படம் வந்து டார்லிங் பிரபாஸ். இது இது முக்கியமான நன்றி சொல்லணும் கோபிசன் சாருக்கு. ஏன்னா காலையில் போவோம், நேற்று இங்கே இங்கே தான் இருக்காரோ, நான் ஃப்ரெண்டு நான் காலையில் போயிட்டு கூப்பிட்ட உடனே நம்ம தமன் சார் ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கு. ரொம்ப நன்றி. இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட்டம் தமிழில், ஏன்னா எல்லா கமர்ஷியல் இருக்கு இதில். தமன் சார் வந்து அஞ்சு சாங் சூப்பராக கொடுத்துருக்கு. டைரக்டர் சார் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணுறது, பெரிய கமர்ஷியல் படம் இது. எங்களும் தமிழில் கூட சூப்பர் ஹிட் ஆகும். நன்றி, வணக்கம். நன்றி சார். இனிய மாலை வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் மாதத்திற்கு ஒரு படம் வெளியிடுவது என்ற புதிய முழக்கத்தோடு அரங்கேறி இருக்கிற இவர்களை முதலில் பாராட்ட வேண்டும், பெருமையோடு பாராட்டுவதற்கு தகும். அதோடு மட்டும் இல்லாம இந்த நோக்கமே இவர்களை இவங்க பட தலைப்பிற்கு ஏற்ற மாதிரி யார் இவர்கள் என்று திரைப்பட உலகத்தையே திரும்பி பார்க்கிற அளவிற்கான தலைப்பாகவும், இவர்கள் யார் என்பதை புரிய வைக்கிற விதமாகவும் அமையும் என்பதிலே மகிழ்ச்சி. அடுத்து இந்த நிகழ்ச்சி துவங்குறப்பவே பாடல் வெளியீட்டு விழாவிலேயே எடுத்த உடனே டெல்லி அஞ்சல்னு ஒரு சத்தம் வந்துச்சு. ஆக இதுவே ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக இருக்கிறது. உங்களுடைய புகழ் டெல்லி வரைக்கும் இப்பொழுது எட்டி விட்டது, அஞ்சலாகி விட்டது என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக அந்த அளவிற்கான ஒரு நல்ல வெற்றியை எட்டி தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய அளவிலே பொருளீட்ட வேண்டும், லாபமடைய வேண்டும். இதற்காக ஒத்துழைத்த படக்குழுவினர் அத்துணை பேருக்கும் இந்த இனிய நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொலைக்காட்சி தோழர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து சினிமாவை சேர்ந்த பெரும் டெக்னீஷியன் அனைவருக்கும் எனது நன்றி வணக்கம் தெரிவிக்கிறேன். எவண்டா இந்த படம் டைட்டில் வந்து பத்திரகாளி மியூசிக் பிரசாத் சார் கண்மூடி கண் அரங்கிற தரங்கள சொன்ன டைட்டில், எவண்டாங்கிற டைட்டில். வேற ஒரு டைட்டில் தான் வச்சாங்க, வைக்கப்பாது இருந்ததுனால உடனே எவண்டா அப்படின்னாரு. டக்குனி இப்போ வச்ச டைட்டில் மிகப்பெரிய நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதமாக இருக்கு. அதாவது இந்த காலத்தில் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி, திருமணம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் படம்லாம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு ஒன்று மாதமாக இருந்து வளைகாப்பு பண்ணுறத இப்போ நம்ம வளைகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதன் பிறகு ரிலீஸுங்கிறது ஒரு ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைய பெற்றெடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிற கஷ்டம் எவ்வளோ வலிங்கிறது தெரியும். அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ வலி. அந்த வலி மாசத்துல ஒண்ணு, பத்து மாசத்துல ஒண்ணு தான் குழந்தைய பிறக்கும், ஆனா மாசத்துல ஒரு குழந்தைய பேசிருக்காருல இவரு, எவ்வளவு பெரிய விஷயம் அவருக்கு, எவ்வளவு பெரிய கைத்தட்டல் தட்டலாம், பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. சாதாரண சாதனை எல்லாம் இங்க வந்து மாசம் ஒண்ணு பண்றாரு, அதே மாதிரி தெலுங்கு மாசம் ஒரு படம் பண்றாரு. அவன் 24 படம் வருஷத்துக்கு பண்ற மிகப்பெரிய சாதனை. தேவர் பிலிம்ஸ்ல தேவர் ஐயா இருக்கும்போது பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் உடச்சி ஒரு சாதனை பண்றாரு.
இந்த பத்திரகாளி பிலிம்ஸ் உலகம் எங்கும் பத்திரகாளி பிலிம்ஸ் பிரசாத் சார் பேரும் புகழும் இதுல வளரணும். தமனா சார் வந்து மிகப்பெரிய மியூசிக் சாதாரணமா இருக்கிறாரு. அவர் வந்து எல்லா படத்துல போட்ட படம் ஹிட், இந்த படம் மிகப்பெரிய ஹிட். ரெண்டாவது ஒரு ஹிட்ல அந்த ஹிட் தமிழ்நாட்டில் அடிக்க போது ராஜா ராஜா வந்து பொதுவாக வசனம் அப்படின்னு சொன்னாலே அவரை ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வசனகர்த்தா. அதாவது இங்கிலீஷ்ல எழுதுனா கூட அது தமிழ்ல அழகா பண்ணி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு டெக்னீஷியன் அவரு. எல்லாரும் இணைஞ்சிருக்காங்க. சாதாரண இல்ல, ஒரு பணக்கார வீட்டுல குழந்தை பிறந்து அந்த குழந்தை எப்படி வளர்ந்து பெரிய ஆளாகுமோ அந்த மாதிரி இந்த படம் வந்து வளர்ந்துருக்கு. நிச்சயமா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எங்க கில்டு துணைத் தலைவருக்கும் எல்லாத்துக்கும் பதிலாக எங்க கில்டு லாயர் திரு ஈஸ்வர் அவர்கள் அந்த மேடையில வந்து தயாரிப்பாளர் மூலியமா அந்த பொக்கையை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் வரம்பு சொன்னாரு, நான் வந்து என்னையா ஏவிஎம்ல வர முடியுமா நினைச்சேன், உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னாரு. இந்த மேடையை ஏற்றிடுவாரு. ஏன்னா இங்க மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்து கலந்த இடம். உங்களுக்கு அந்த வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன். மிகப்பெரிய லாயர் அவர்கள் இந்த இடத்துல வேண்டிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி கழகம் வணக்கத்தை கொண்டு வெல்க தமிழ் வாழ்க தமிழ். இந்த எவண்டா படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும் எல்லாம் வரல இறைவனை வேண்டுகிறேன். குறிப்பா பிரசாத் சார் மிகப்பெரிய ஆளா தமிழ்நாட்டில் உலா வரணுங்கிறத வேண்டி என்ன நன்றி கலந்த வணக்கம் தெரிவிக்கிறேன். நன்றி வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து என்னோட 8வது படம் ரவி தேஜா சாரோட. அவரோட ரொம்ப இப்போ 10 படம் பண்ணிட்டேன் ரவி தேஜா சாரோட. எப்பவுமே ஒரு ஹீரோட டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம் திருப்பி திருப்பி. பட் அவருக்கு ஒரு நம்பிக்கை, தன்னோட நான் பண்ண எனக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கிக்ல இருந்து பழுப்பு வரைக்கும் இப்போ திருப்பி இன்னொரு படம் இப்போ 10வது படம் பண்ணிட்டு இருக்கேன். கோபிசண்டோட இது 4வது படம். எனக்கு இன்னைக்கு 5வது படம் நாங்கள் கம்போசிங் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்ல. ஸோ இவங்க ரெண்டு பேருமே, இவரும் நாங்கள் ஜூனியர் ரவி தேஜா தான் கூப்பிடுவோம். ரவி தேஜா வந்து ஒல்லி ஆகி ரொம்ப சின்ன வயசுல எப்படி இருக்காருன்னா இவர் மாதிரி இருப்பாருன்னு சொல்லிட்டு, கோபி மாதிரி இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கும் அவருக்கும் ஒரு நல்ல டிராவல். கோபி வந்து முருகதாஸ் சாரோட அசோசியேட்டு. ஸோ அவரும் நிறைய படம், தமிழ் படமும் தெலுங்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு முருகதாஸ் சாரோட. ஸோ ஒரு நல்ல இந்த படம் பல்பு வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு ஃபிலிம் தெலுங்குல. மஸ்ட் அண்ட் ஷுட் ஒரு ஹிட்டை அடிச்சே ஆகணும், ஒரு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி மேட்ச் மாதிரி இந்தியா ஜெயிச்சே ஆகணுன்ற நிலைமையில மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்கும் இது ரொம்ப ஒரு பயங்கர ஒரு சுச்சுவேஷன். இந்த படம் எப்படியோ சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் சாலிடாக ஒரு சக்ஸஸ் கொடுத்தோம் தெலுங்குல. இன்னைக்கு வந்ததே முதல் இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வந்த ஒரே ரீசன் வந்து இந்த படம் எங்களுக்கு கொடுத்த சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட் எல்லாமே. ஸோ அதை மனசில் வச்சுட்டு அதை மறக்காமல் அந்த எனர்ஜி உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கணுன்ற ஒரு ரீசனுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறது. சேம் டைம் நீங்கள் சொன்னார் பத்ரகாளி பிரசாத் சார் வந்து 5 படம் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். அவர் இந்த 5 படத்தில் வந்து அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு வேலை கொடுத்துருப்பாரு. அது ரொம்ப பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் இன்னைக்கு வந்து. ஏன்னா அது நிறைய பேருக்கு அந்த இன்னைக்கு அந்த வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். பட் சேமும் அவர் இந்த அவரோட யங்கு தான் ஹார்ட்ல, பட் ஆனால் அவர் ஏஜுக்கும் எல்லாத்துக்குமே அவர் ரெஸ்பெக்ட் கொடுத்து இன்னைக்கு வந்து டே அண்ட் நைட் உழைச்சி ஒரு 5 டப்பிங் படம் தமிழில் ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய எவ்வளோ படங்கள் வந்து இன்றைக்கி லேப்பில் இருந்து ரிலீஸ் ஆக முடியாமல், பட் அவர் வந்து அந்த ஸ்ட்ரெயின்லாம் எடுத்து அவருக்கு முடிஞ்ச அவர் எவ்வளோ கஷ்டப்பட்ட, அவரும் சரி வெங்கட்ராவ் சாரும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன ஃபாலோ பண்ணி கரெக்டாக ட்ராக்லாம் வாங்கி ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது. நிஜமாலே ரொம்ப பெரிய விஷயம். இந்த இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு மினிமம் ஒரு 50 பேர் 60 பேராக ஒரு படத்துக்கு வேலை செஞ்சாதான் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். 5 படம் பண்ணியிருக்காங்கன்னா மினிமம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் 400 பேராவது அவர் சம்பளம் கொடுத்து வாழ வச்சிருப்பாரு, ஒரு 400 குடும்பத்தை. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். கிரேட் பிரசாத் சார். அண்ட் ராஜசார் டைரக்டர் மணிஷ்குமார் சாரோட ஒரு படம் அவரோட நான் ஒர்க் பண்ணேன் கீபோர்ட் பிளேயராக. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரை நான் இங்கே மீட் பண்ணது. சேம் டைம் ஆல் நியூ லிரிசிஸ்ட் அண்ட் நியூ சிங்கர்ஸை இன்னைக்கு மீட் பண்ணக்கூடிய ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சேம் டைம் தெலுங்கு தமிழுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ரொம்ப அழகாக தெலுங்கும் தமிழும் மிக்ஸ் பண்ணி தெலுங்கு வார்த்தைகளே லிரிக்ஸ் இங்கு லிப்ஸிங்கெலாம் ரொம்ப அடிபடாமல் ரொம்ப அழகாக ஒரு புது படமே ரிலீஸ் ஆகிற மாதிரி இன்னைக்கு அடிச்சிருக்கிற போஸ்டர் பார்த்தீங்கன்னா சென்னையில் வேறு எங்கேயுமே இல்லை, எவண்டா தான் இருக்குது எல்லா இடத்துலையும் போஸ்டர். அந்த மாதிரி போஸ்டர் அடிச்சு கிழிச்சிருக்காரு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் எங்கள் பேரும் இருக்கிறதுனால அது எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. நாங்களும் ஒரு இண்டஸ்ட்ரியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் சேம் டைம் எங்கள் பேரும் நாங்கள் பார்க்குறது போஸ்டரில் சின்ன வயசில் மியூசிட்டர் ஆக முன்னாடி நினச்சிட்டு இருப்பேன் எப்படா நம்ம பேர் அங்கே வரும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி வந்தாலும் பட் இந்த ஒரு சந்தோஷம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. அது இருந்துகிட்டே இருக்கு, ஒரு செவரில் நம்ம இருந்துகிட்டே இருக்கோம் நம்ம பேர் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க் யூ பிரசாத் சார் ஃபார் தட் அகெயின். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும். பட் ஆனால் பெரிய விஷயம் இன்னைக்கு இந்த படம் எல்லாமே ரிலீஸ் பண்ணதில்
பல்ப் பண்றது வந்து எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான படம். அது இன்னைக்கு தமிழ்ல இவெண்டான்ற பேர் ரிலீஸ் ஆகுது, ரொம்ப சந்தோஷம். மெனி மோர் ப்ரெசன்ஸ் ஆயிருக்கு, மேலும் ஒரு நல்ல ஒரு நிறைய ஹிட்டுகள், நிறைய அவருக்கு நிறைய காசு வந்து சேரணும், நிறைய பேருக்கு இன்னும் ஒரு வேலை கொடுக்கணும், கொடுப்பாரு. நிறைய குடும்பத்தில் அவனால வாழணும், அவர் ஹெல்த்தும் மேலும் அவர் ஹெல்த்தும் ஆண்டவனுக்கு ஆண்டவன் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 50 படம், இன்னொரு 100 படம் இல்லை 200 படம் அவர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும். தெலுங்கு கட்டணம் தமிழ் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி எங்களையும் அவர் கூட அவர் லைஃப்ல ஜேர்னியில் இப்போ அவர் பண்ண 5 படத்தில் 3 படம் நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பெரிய விஷயம் அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் பிரசாத் சார், இன்னைக்கு இந்த விழாக்கு கூப்பிட்டு எங்களை இந்த ஸ்டேஜ் ஏற்றி விட்டு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் எவ்ரிபடி. எலக்ட்ரானிக் மீடியா ப்ரெஸ் மீடியாக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது திஸ் ஃபிலிம் அதே நான் தமிழ் நல்லா தெரியாது, சாரி. எனக்கும் அந்தரிக்கி நமஸ்தே. திஸ் ஃபிலிம் பிக்கெஸ்ட் ஹிட் இன் ரவிதேஜாஸ் கெரியர் இன் தெலுங்கு பலுப்பு. இஸ் மெமரபுள் ஃபிலிம் டு மீ அண்ட் தமன் ஆல்சோ, பிகாஸ் தி ஸ்கிரிப்ட், ஐ லவ் தி ஸ்கிரிப்ட் வெரி மச். அண்ட் தமன் கேவ் ஃபேண்டாஸ்டிக் மியூசிக். அண்ட் ரவிதேஜா ஆல்ரெடி வெரி பிக் மாஸ் ஹீரோ ஸ்பெஷலி இன் தமிழ்நாடு ஆல்சோ. ஈ ஃபிலிம் டெஃபினெட்லி ஷூ ஷாட் ஹிட் because very good story and very commercial element in this film, and more entertainment is here. And Shruti Hasan, Anjali and Lakshmi Rai, Prakash Raj, already also they are big stars. So Balupu, actual this title is a very powerful title in Telugu. I heard Yavanda is also very powerful. It is 100% apt also. Suddenly today morning I am crossing this way, I saw this poster Gopichand Malneni. Suddenly shocked. Oh, my name is here. So then Bhadrakali Prasad sir, he came and he told your Balpu is dubbing here. I am very happy. And definitely Bhadrakali Prasad sir, this film is super hit and a Telugu blockbuster. Here also it will be goes definitely blockbuster. And all the very best to entire team. Thank you. Thank you sir. இந்த இனிய மாலை வேளையில் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். அதோடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் நம்ம முதல்ல சந்திச்சோம். சந்திக்கும் போது உங்ககிட்ட சொன்னேன் நான், இந்த மாதிரி விழாக்களை நம்ம சந்திக்கும் போது ஒரு கல்யாணத்துல இல்லை நம்ம குடும்ப விழாக்கள்ல ஒரு திருவிழாக்கள்ல சந்திச்சுக்கிட்ட மாதிரியான ஒரு சந்தோஷத்தை மன மகிழ்ச்சியை நமக்கு தரும் அப்படின்னு. அது எந்த நல்ல நேரத்துல நம்ம சொன்னமோ தெரியல. இது வரைக்கும் கிட்டத்தட்ட பல விழாக்கள் நடத்திட்டோம். இந்த 5 மாசத்துல வந்து பத்திரிகை பிரசாத் சார் 5 படம் கொண்டு வந்து எனக்கும் கொடுத்து எங்களை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்காரு. அப்புறம் இன்னைக்கு எவட்டா படத்தோட இசை வெளியீட்டு விழா, இசை விழா நாயகர் வந்து நம்ம தமன் சார். அவரை பத்தி ஒன்று சொல்லணும், அவர் வந்து ஒரு இசை கமலஹாசன். ஏன்னா கமலஹாசன் சாரோட அவரை கம்பேர் பண்றாக்க கமல் சாரை பத்தி சொல்லுவாங்க, சினிமாவில் சம்பாதிச்சு சினிமாவிலே போடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட வந்து 1000க்கு மேற்பட்ட இசையமைப்பாளர்கள் வந்துட்டாங்க, வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் போயிட்டாங்க, நிறைய பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க. இளையராஜா மாதிரியான மிகப்பெரிய ஜாம்பவான்கள் 1000 படங்கள் கூட பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாங்களையும் வந்து கொஞ்சம் தனித்துவமான ஒரு மனிதர் வந்து தமன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படத்துல அவர் வாங்குற பேக்கேஜிங் மொத்தத்தையும் கூட சில நேரங்களில் சில படங்களுக்கு அவர் செலவு பண்ணிடுறது இசைக்காக. அவருக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க. அப்படி செய்யக்கூடிய ஆட்கள் யாருமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன்னோட இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து இதுவரைக்கும் ஒரு 20க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா பைனான்சியலா என்ன சம்பாதிச்சாருன்னு தெரியல. அத்தனை இசைக்காக செலவழிச்சிருக்காரு. விளையாட்டு சொல்லலைங்க, உண்மையை சொல்ல. அந்த அளவுக்கு வந்து இசையை காதலிக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அவரு.
அதுவும் இல்லாம ஒரு துள்ளல் இசைக்கு சொந்தக்காரர். தன்னோட இசையில வந்து எந்தவித எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொத்தத்தையும் அர்ப்பணிக்கிற ஒரு அற்புதமான மனசுக்கு சொந்தக்காரர். இந்த இனிய மாலை வேளையில வந்து அவருக்கு வந்து என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுங்க. அப்புறம் வந்து இந்த படத்துல பாடல்கள் சண்டை காட்சிகளோட ஒளி அமைப்பு நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கு எல்லாமே காரணம் சவுண்ட் டிசைனர் நம்ம செல்வன் சார், நிவேதா செல்வன் சார். அவருடைய சவுண்ட் டிசைனிங் வந்து எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா படங்களுக்கும் அவர் தான் பண்றாரு. இந்த படத்துலயும் அவர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. ரோஜா வணக்கம் அப்படின்னு சொன்னாக்க அது எவ்வளவு அபத்தமா இருக்கும். அதே மாதிரி அவர் நல்லா பண்ணுவார்னு சொல்றது அப்படிதான். அடுத்தது வந்து நம்ம ஏ வெங்கட்ராவ். அவர் வெங்கட்ராவ் அண்ணே அவரு பேசும்போதே அவங்க எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வரும். எலக்ட்ரானிக் பத்திரிகை மீடியாக்காரங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம். அவருடைய ஃபேவரேட் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நல்ல மனசுக்கு சொந்தக்காரர் சத்யா சீதாலா. முத படத்தை விட்டுட்டு அடுத்த படத்துல வந்து இணை தேவைப்படாரா இணைஞ்ச எங்களுடைய இளைய பத்திரிகாளி, அவருக்கும் இந்த மாலை வேளையில வணக்கம். அப்புறம் நம்ம எவர்கிரீன் யூத் யார சொல்லு உங்களுக்கு தெரியும். அந்த ரகசியத்தை சொல்லிட்டு வீட்டுல பழையதான் சாப்பிடுவேன். மத்தியானமும் சாப்பாடுதான் சாப்பிடுவேன். நைட்டு சாப்பாடுதான் சாப்பிடுவேன். டீ கூட சாப்பிட மாட்டேன். வேற எந்த பழக்கமும் இல்ல. ஒரு நாள் காலம் இருக்கலாம். போதுமா விஷயம் என்ன வேணுமா? படத்தோட இயக்குனர் கோபிச்சந்த் மல்லினேனி. ஆக்சுவலி அவர் பாத்தீங்கன்னாக்க இவ்வளவு பெரிய படத்தோட டைரக்டர் பாக்குறதுக்கு ரொம்ப யூத்தா சின்ன பையன் மாதிரி இருக்காரு. ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னாக்க இந்த படத்தை தமிழ்ல அவரே ரீமேக் பண்ணுவாரு அப்படின்னு தான் நினைச்சேன். படத்தோட கதை அந்த மாதிரியானதுங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து அப்பாவும் பிள்ளையவும் இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜும் ரவி தேஜா சாரும் செகண்ட் ஹாப்ல ஒருத்தர் ஒருத்தர் கொல்ல நினைக்கக்கூடிய பரம விரோதிகளா இருப்பாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் வச்சுட்டு அருமையான திரைக்கதை அமைச்சு ராக்கெட் வேகத்துல ஸ்கிரீன் ப்ளே பண்ணி படத்தை எடுத்து போயிருப்பாரு. நீங்க ஒரு இடத்துல கூட உங்களால அசர முடியாது. அதனாலதான் இந்த படம் ஏன்டா தமிழ்ல ரீமேக் ஆகலன்னு நினைச்சேன். என்ன காரணமோ தெரியல, டைரக்டர் வேற படம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால ரீமேக் பண்ணல. ஆக்சுவலி தமிழ்ல ரீமேக் பண்ணிருப்பாங்க. சூப்பர் ஸ்கிரீன் ப்ளே படம். மல்லினி சாருக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். அடுத்து நம்மளுடைய பாடல் ஆசிரியர்கள் எல்லாருமே அவங்க உங்களை பத்தி சொல்லிட்டாங்க. அருண் பாரதி, மீனாட்சி சுந்தரம், அப்புறம் திருமலை சோமு, நம்ம வடிவரசு. இதுல வந்து உங்க பத்திரிகை துறையில இருந்து இவங்க ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்திருக்கோம். வடிவரசும் ஒரு பத்திரிகையாளர். நம்ம திருமலை சோமு தினமணி இதனுடைய இணையதள ஆசிரியர். அவங்க ரெண்டு பேரையும் இந்த படத்தின் மூலமா அறிமுகப்படுத்திருக்கோம். நான் முதல்ல கேட்க மறந்துட்டேன். தமன் சார்ட்ட சார் இவங்க எல்லாருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் சார். உங்களுடைய பாடல்கள் நேரடி படங்கள்ல கண்டிப்பா. அவர் வந்து துரு துரு துருன்னு இருப்பாரு, போமா இருக்கிற மாதிரி இருப்பாரு, படபடன்னு இருக்கிற மாதிரி இருப்பாரு. ஆனா எப்பவுமே பொறுப்பா இருப்பாரு. அஞ்சு படங்க அஞ்சு மாசத்துல மாஸ்டர் சொன்ன மாதிரி பிரசவம் மாதிரி. ஆனா அந்த படத்தை எடுத்து எந்த தடங்களும் இல்லாம வெளியீட்டுக்கு கொண்டு வந்தார். இதை எதுக்காக உங்களுக்கு சொல்லுன்னா, நான் வேற ஒருத்தர் டப்பிங் பண்ண படத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நாலு மாசம் நான் ரிலீஸ் பண்ணாம அப்படியே தயங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர் அஞ்சு படத்தை அஞ்சு மாசத்துல நாலு படத்தை எடுத்துட்டாரு. நான் வாங்கி வச்ச ஒரு படத்தை இன்னும் வெளியிடாம வெளி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு செயல் வீர பத்திரகாளி பிரசாத் சார். அவர் ஏறக்குறைய எங்களுக்கு வந்து ஒரு முதலாளி. அவருக்கு இந்த மாலை வேளையில எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இன்னைக்கு எவண்டா, இந்த எவண்டாவை பத்தி தனியா எடுத்த பேட்டியில எல்லாத்திலயுமே நான் தெளிவா சொல்லிட்டேன். அதுலயும் தமன் சார், தமன் சாரை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். அவரே சொன்னாரு உங்களுக்கு, நான் ரவி தேஜா சாரோட சேர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணிட்டேன். எல்லா படங்களும் சூப்பர் ஹிட் செய்யணும். அது என்னவோ தெரியல, அவர் யாரு கூட வேலை செஞ்சாலும் ரவி தேஜா கூட வேலை செஞ்சா ஒரு பிரத்யேகமான இசையை கொடுக்கிறாரு. இந்த படத்துலயும் அந்த மாதிரியான இசை தான். நீங்க கேட்டிருப்பீங்க,
ஃபர்ஸ்ட் பாடல் லக்கி லக்கி ராய், மை நேம் இஸ் லக்ஷ்மி ராயில இருந்து எல்லா பாடலும் நல்லா இருந்திருக்கும். மீனாட்சி எழுதின பாடலுடைய தமிழ் வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெக்கார்ட் பண்ணும்போது வேற மாதிரி இருந்தது, ஆனா அப்புறம் மீனாட்சி உண்மையிலே சூப்பர். என் கைகள் செய்யும் பிழை, 10 விரல்கள் செய்யும் பிழைன்னு சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் இந்த மாதம் இறுதியில திரைக்கு வருது, இதை நீங்க திரையில பார்க்கணும். உங்களுடைய இந்த எங்களுடைய முதல் 4 படங்களுக்கும் நீங்க கொடுத்த அமோகமான சப்போர்ட்டால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. எங்களுடைய எதிர்கால போலீஸ் நாங்களே எதிர்பார்க்காத மிகப்பெரிய வெற்றி இந்த படம், அதோட அருமையான படம். இந்த படத்தையும் வெற்றி அடைகிறதுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும், உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியம் அண்ணன் கங்காதர் அண்ணன் வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க, ரொம்ப நன்றி. தேவராஜ் சார், அப்புறம் மத்த எல்லாருக்கும், நிறைய பேர் பேர் தெரியல அதனால சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க எல்லாருக்கும் மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். Very thankful to electronic media plus 3D paper media, and today I've got a very good support in Tamil Nadu, especially electronic media and print media, whereas today all our Telugu media also here for this movie. I'm very happy. Once again I have to thank Jaguar garu, Gopi Chand Malyan garu, Tamal garu. I'm very happy to see that they have come for this audio release. I'm very thankful for them. And Gopijan Malyan garu, the picture is excellent, screenplay and everything. And I have seen the movie in Telugu at the time of release. I thought that I wanted to take this movie for Tamil remake, not dubbing actually. I have approached 2 heroes for this movie for the Tamil remake. But they said, we'll tell, that the days has gone. And especially Telugu remake movies in Tamil, they are not at all interested to do for Telugu pictures for remake in Tamil. Why? Telugu as it is in Tamil remake, Tamil picture, they are getting it a high revenue for the dubbing movie. For that reason, any hero, they are not at all willing to do our Telugu super duper hit pictures. Whereas even Darling also the same thing happened. Nobody is interested to do Tamil remake from Telugu at all. And once again, I have to thank Taman garu. Excellent music in Telugu, it's a super duper hit, this movie. Whereas in Tamil also it has come out very well. I think you all have heard the music and everything, it has come out very well. And the picture also, it is each and every point, even in fights are excellent, sentiment is there, romance is there, fights excellent, and everything in this movie, from the beginning to end, this movie is an excellent movie, and it is a blockbuster for Ravi Teja. It is the highest revenue they have got it for this Valpu in Telugu, and I am expecting this picture, it will do very well in Tamil also. And once again, I have to thank each and everyone. I'm thinking of to release this movie this 18th March. Whereas recently, I have taken one more movie by the title of Darling, you know, Prabhas, Bahubali hero. And Kazal is the heroine. And Prabhu has acted in this movie. Karunakaran is the director and G.P. Prakash is the music director. I kept a title for that next venture of Prabhas. It's Prabhas title only. And the tag is Bahubali. Each and everyone in Tamil Nadu or entire India or entire world knows Prabhas as Bahubali. I wanted to do that movie and release in April ending also. And this movie, each and every except it is an excellent movie. And I have to thank Gopijan Malyan garu for giving coming and for this audio function. Taman garu also, I am very thankful to you, sir. And I wanted to tell you each and everyone, every month I wanted to give one movie from Telugu to Tamil dubbing. Whereas press also, monthly my program will be there, one press meet will be there and one audio will be there, 15 days. We are all a family, friends only, family team only. And I'm very thankful to electronic media and paper media. I'm very thankful to each and everyone. Thank you so much. Thank you.